அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2023 ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு தமிழ் வருடம் ஆடி மாதம் 17 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி உத்திராடம் நட்சத்திரத்தில் இந்த 2023 ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. ஒவ்வொருவரும் தங்கள் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி அறிய விரும்பினால் அதை ஜோதிடத்தின் மூலம் மட்டுமே அறிய முடியும். எனவே வரவிருக்கும் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், என்ன பலன் கிடைக்கும் என்பது பற்றிய தகவல்களை நாம் ஜோதிடத்தின் மூலமே தெரிந்து கொள்ள முடியும். இதிலிருந்து நாம் நமது செயல்களை தீர்மானித்துக் கொள்ள முடியும். மேலும் இதன் மூலம் சில திட்டங்களை உருவாக்கி நம் வேலைகளை சோதனைகளை வெற்றிகரமாக செயல்படுத்த முயற்சிக்கலாம். எனவே நீங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் புதன் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக சஞ்சரிக்கின்றார். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆடியும் ஆவணியும் பாதி பாதி நாட்கள் இணைந்த மாதம். அடைமழைக்காலம் தொடங்கிவிடும். சூரியன் கடகராசியில் பாதி நாட்களும் சிம்ம ராசியில் பாதி நாட்களும் பயணம் செய்வார். மேலும் இந்த ஆகஸ்ட் 3 வெள்ளிக்கிழமை ஆடி பெருக்கு வருகின்றது. ஆகஸ்ட் 5 ஞாயிற்றுக்கிழமை ஆடி கார்த்திகை வருகின்றது. ஆகஸ்ட் 11 சனிக்கிழமை ஆடி அமாவாசை வருகின்றது. ஆகஸ்ட் 13 திங்கட்கிழமை ஆடி பூரம் வருகின்றது. ஆகஸ்ட் 14 செவ்வாய்க்கிழமை நாக சதுர்த்தி வருகின்றது. ஆகஸ்ட் 15 புதன்கிழமை கருட பஞ்சமி வருகின்றது. ஆகஸ்ட் 26 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி அவிட்டம் வருகின்றது. மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆகஸ்ட் 18 சூரியன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகின்றார். அதே ஆகஸ்ட் 18 சுக்கிரன் கடகராசியில் வக்ரமடைகின்றார். ஆகஸ்ட் 19 செவ்வாய் கன்னிராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்ன என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, எந்த வேலையையும் விடாமுயற்சியுடன் வேகத்துடன் செய்யும் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5 மேஷத்தில் இருக்கின்றார். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு புதிய பாதையில் பயணம் தொடரும். வசதி வாய்ப்புகள் உயரும். குழப்பங்கள் நீங்கும். சிந்தனையில் தெளிவும் செயலில் விவேகமும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே மனவேற்றுமை நீங்கி அன்பு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி சீரும் சிறப்புமாக நடைபெறும். மகளுக்கு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் பெறும் வாய்ப்பும் உருவாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கி சொத்துக்கள் கைக்கு வரும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. தாய் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் குறையும். சிலருக்கு சொந்தமாக வீடு வாங்கும் யோகம் உண்டு. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்குவீர்கள். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வேலை தேடி அலைபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். வழக்குகள் சாதகமாக முடியும். பழைய கடன்கள் முடிவுக்கு வரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். உங்களை பற்றி குறை கூறி பிரிந்து சென்ற உறவினர்கள் மனம் மாறி வழிய வந்து பேசுவார்கள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9 11 மற்றும் 1 பார்வையிடுகின்றார். 9 மேற்படிப்பு மற்றும் அயல்நாட்டு பயணத்தை குறிக்கும். 11 லாபம் மற்றும் விருப்பங்கள் நிறைவேற்றுதலை குறிக்கும். 1 தேகநலம், மனநலம் மற்றும் வெற்றி தோல்வியை குறிக்கும். குருவின் 5 பார்வை உங்கள் ராசிக்கு 9 பதிவது நன்மையானாலும் அது பாதகஸ்தானமானதால் தடைகள் உண்டாக வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் தலைக்கு வரும் ஆபத்து தலைப்பாகையோடு போகும். இளைஞர்களுக்கு புதிய காதல் அனுபவம் கைகூடும். விட்டு கொடுத்தால் மட்டுமே விருப்பங்கள் நிறைவேறும். சிலருக்கு பங்கு சந்தை முதலீடுகளால் லாபம், புத்திரரால் மகிழ்ச்சி போன்ற நல்ல பலனும், உடல் நலக்குறைவு அரசுக்கு அபராதம் கட்டுவது போன்ற தீய பலனும் சேர்ந்தே வரும். உடல் நலக்குறைவும் வாழ்க்கை துணையால் தொல்லையும் உண்டாகும். சிலருக்கு காது நோயால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படலாம். இனம் புரியாத ரகசிய பயம் உண்டாகும். சிலர் பெற்றோரை பிரிந்து வாழ நேரிடும். வீடு தொடர்பான பிரச்சனை தீர்வுக்கு வரும்.
மேலும் மாத தொடக்கத்தில் புதன் பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 7-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். எனவே படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதன் மூலம் முதிரி வருமானங்கள் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும். இடம் வாங்குவது, வாங்கிய இடத்தில் மனை கட்டுவது, இது பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பணியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உடன் பணிபுரிபவர்களிடம் உங்கள் முன்னேற்றம் பற்றி தெரிவிக்க வேண்டாம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகள் ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடு நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். பெண்களுக்கு குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். மேலும் இதுவரை கும்பராசியில் பலம் பெற்று சஞ்சரித்து வந்த சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். அவர் மீது செவ்வாயின் பார்வையும் பதிகின்றது. எனவே சகோதரஸ்தானம் வலுவிழக்கின்றது. உடன்பிறப்புகளால் பிரச்சனை அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் தலையிட்டால் குடும்ப பிரச்சனை தலைதூக்கலாம். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக அமையாது. உத்தியோகம் தொழிலில் உடன் இருப்பவர்களை நம்பி எதையும் செய்ய இயலாது. நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கை நழுவி செல்லும். நம்பிக்கைக்குரிய நண்பர்களின் நட்பை இழக்காமல் இருப்பது நல்லது. மங்கள காரியங்கள் நடைபெறுவதன் மூலம் செலவுகள் அதிகரிக்கும். இந்த தனுசு ராசி மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சொல் செயல் ஆற்றலில் பிரகாசிப்பீர்கள். அடுத்தவர் மனம் நோகாதபடி பல காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பல துறை வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்துவீர்கள். உங்களுக்கு பணம் வரும். கேட்ட இடத்தில் அது கிடைக்கும். அதிநவீன வசதியுடன் புதிய வியாபாரத்தை தொடங்குவீர்கள். பெண்களுக்கு ஆழ்மனதில் இருந்த ஆசை ஒன்று நிறைவேறும். புதிய மாடல் நகைகள் வாங்குவீர்கள். தந்தை பட்ட கடனை அடைத்து தந்தைக்கு சமூகத்தில் பெருமை சேர்ப்பீர்கள். மகன் மகளுக்கு அரசு வேலை கிடைக்கும். சமையல் வேலை, சமையல் பொருட்கள் விற்பனையாளர்களுக்கு லாபம் கிடைக்கும். தொலைக்காட்சி துறை வாய்ப்பு கிடைக்கும். வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனையாளர்கள். உங்கள் தொழில் உயரும். எப்பொழுதும் பரபரப்பாக இருப்பீர்கள். இந்த தனுசு ராசி புராண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் புதிய திருப்பங்களை உருவாக்குவீர்கள். படித்த கல்விக்கு ஏற்ற அருமையான வேலை இளைஞர்கள் பெண்களுக்கு கிடைக்கும். சம்பளம் சூப்பர். குடும்பத்தில் அந்தஸ்து உயரும். திடீர் திருமண முயற்சி களைகட்ட ஆரம்பிக்கும். அந்தஸ்தான வரங்களை தேடுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைப்பார்கள். திருமணத்திற்கு வேண்டிய ஆடைகள் நகைகள் வாங்கி இரு வீட்டாரும் மகிழ்வீர்கள். சினிமா வாய்ப்பு தேடியவருக்கு மனம் கவர்ந்த வாய்ப்பு கிடைக்கும். சமூக வலைதளங்களில் நேரடியாக வலம் வந்து திறமைகளை காட்டுவீர்கள். புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி மருத்துவ பரிசோதனை பரிகார பூஜை செய்தவர்களுக்கு இனிய குழந்தை பாக்கியம் கிடைக்கும். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவீர்கள். எதிர்பாராமல் இடம் வாங்கி வங்கி லோன் மூலம் வீடு கட்ட ஆரம்பிப்பீர்கள். புதிய இடம் வாங்கியதில் குடும்பமே ஆனந்தப்படும். இந்த தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மனதில் உறுதியோடு செயல்படுவீர்கள். நன்றாக படிப்பீர்கள். கிடைத்த வேலையில் முழு திறமையை காட்டுவீர்கள். மேலிட பாராட்டு பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் நிறுவனத்தில் பணிபுரிவோர் அனைவரையும் உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவீர்கள். பணியாளர் உங்கள் அன்புக்கு கட்டுப்படுவார்கள். எவ்வளவு பணி இருந்தாலும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் குறை வைக்க மாட்டீர்கள். உங்கள் மனம் யாருக்கும் வராது. குடும்பம், உறவு, நட்பு, பெரியோர், அதிகாரிகள், பணியாளர்கள் என எல்லோரிடமும் அன்போடு பழகுவீர்கள். பலர் உங்களை பார்த்து கொஞ்சம் பொறாமைப்படுவார்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் வியாழக்கிழமை ஸ்ரீ ஹயக்கிரவரை தரிசனம் செய்யுங்கள். கல்வி சிறக்கும். மூலம் நட்சத்திரம் அன்று ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாத்தி வழிபடுங்கள். எண்ணிய காரியம் ஈடேறும். பூராணம் நட்சத்திரத்தன்று ஸ்ரீ பத்ரகாளிக்கு எலுமிச்சை பழம் மாலை சாற்றுங்கள். கண் திருஷ்டி, செய்வினை கோளாறு விலகும். உத்திராடம் நட்சத்திரம் அன்று ஸ்ரீ சூரியனார் கோவில் சென்று வாருங்கள். புதிய இடம், வீடு வாங்கலாம். வியாழக்கிழமை ஸ்ரீ சூரிய ஹோரையில் லலிதா சகஸ்கர நாமம் படியுங்கள், வேலை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.